ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நவராத்திரி 9 நாட்கள் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நவராத்திரி ஆரம்பம் என்னைக்கு வருது அப்படின்னா 26/9/2022 திங்கட்கிழமை ஆரம்பிக்குது. ஆரம்பித்து 5/10/2022 வரை இருக்குது. மொத்தம் 9 நாட்கள் வந்து நவராத்திரி கொண்டாடப்படுது. புரட்டாசி மாத மகாலய அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை முதல் நவமி வரையில் நவராத்திரி என்ற விழா வந்து சிறப்பாக கொண்டாடப்படுது. அந்த 9 நாட்களிலும் முப்பெரும் தேவியரை வழிபட வேண்டும். நம்ம வந்து முதல் 3 நாட்கள் வந்து துர்க்கை வழிபாடு, அடுத்த 3 நாட்கள் வந்து லக்ஷ்மி வழிபாடு பண்ணுறோம், அதுக்கடுத்த 3 நாட்கள் வந்து சரஸ்வதி வழிபாடு. ஆகையால் 3 தேவியர் வழிபாடு வந்து மிக சிறப்பான ஒரு வழிபாடு. முதல் 3 நாட்கள் துர்க்கை அம்மனை நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம். துர்க்கை அம்மன் வீரத்தை குறிக்கக்கூடியவள். துர்க்கை அம்மன் வீரத்துக்கு அம்சமானவள். வீரம் நமக்கு வேண்டும், நல்ல ஒரு வாழ்க்கையில் வெற்றி வேண்டும், நல்ல தைரியம் வேண்டும் அப்படின்னா நம்ம துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யலாம். குடும்ப ஒற்றுமைக்காகவும் சீக்கிரமாக திருமணம் நடப்பதற்காகவும் நமக்கு வேண்டியது அனைத்தும் கிடைப்பதற்காகவும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யலாம். துர்க்கை சிவனின் வீரசக்தி அப்படிங்கிறதே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி வழிபாடு அடுத்த 3 நாட்கள். செல்வத்தின் அதி தேவதை வந்து லக்ஷ்மி, நாராயணனின் சக்தி. செல்வ செழிப்பாக வாழணும், வறுமை நீங்கி செல்வ செழிப்பாக வாழ்வதற்காக லக்ஷ்மி பூஜை பண்ணலாம். லக்ஷ்மி வந்து ஆதிலக்ஷ்மியாகவும் மகாலட்சுமியாகவும் தனலட்சுமியாகவும் தானியலட்சுமி சந்தானலட்சுமி வீரலட்சுமி விஜயலட்சுமி என்ற மொத்த அஷ்டலட்சுமிகளும் நம்ம வணங்கிட்டு வருவதனால் நமக்கு வந்து தன தானியத்துக்கு எந்த வித குறையும் இருக்காது, வறுமையே நம்ம பக்கம் வராது. லக்ஷ்மி 3 நாட்கள் வழிபட வேண்டிய முக்கியமானது. நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக வழிபட்டாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வழிபட்டாலே போதும். அடுத்த 3 நாட்கள் வந்து சரஸ்வதி. அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி தேவியின் வழிபாடு வந்து சரஸ்வதி எதற்குரியவள் அப்படின்னா கல்வி கலைகளின் தெய்வம் சரஸ்வதி அம்மா, பிரம்மனின் சக்தி இவங்க. சரஸ்வதி பூஜை வந்து நவராத்திரியின் 6வது நாள் 7வது நாள் மூல நட்சத்திரமாக உச்சமாக இருக்கும்போது சரஸ்வதியை எழுந்தருள செய்ய வேண்டும். இது தேவியின் அவதார நாள். திருவோண நட்சத்திரம் உச்சமாகும் நாளில்தான் சரஸ்வதி பூஜை நிறைவு பெறுகிறது. அன்றே தான் விஜயதசமி. ஞானத்தின் தெய்வமான சரஸ்வதியை வழிபடுவது சரஸ்வதி பூஜை. தொழில் புரிகின்றவர்கள் கொண்டாடப்படுவது ஆயுத பூஜை. இவர்கள் மிக சிறிய ஆயுதங்கள் முதல் மிக பெரிய இயந்திரங்கள் வரை அனைத்தையும் பூவும் பொட்டுமிட்டு வழிபாடுகின்றன. காரணம் செய்யும் தொழிலே தெய்வம். நவராத்திரின் கொலு வைத்து வழிபாடு செய்வர்கள் கொலு வைத்து நம் முதல் நாளே கொலு வைத்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். கலசம் வைத்து கட்டாயமாக வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மலர்களால் நம்ம அர்ச்சனை செய்து மலர்கள் சுட்டி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம வந்து பழங்கள் வெற்றிலை பார்க்க வளப்பழம் இதில் வச்சு தினமும் 9 நாட்கள் ஏதாவது 1 நாட்கள் சுமங்கலே அழைச்சி நம்ம வந்து வெற்றிலை பார்க்க வாழைப்பழம் தாம்பழம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. கலசம் வைக்கிறவங்க எப்படி வைக்கலாம் அப்படின்னா பித்தளை செம்பு அல்லது நம்ம வந்து காப்பர் செம்பு இல்லைன்னா வெள்ளி செம்பு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு தண்ணீர் அல்லது பச்சரிசியை பரப்பிக்கலாம். பரப்பிட்டு வந்து ஏலக்காய் குங்குமம் பச்சை கற்பூரம் அப்புறம் மஞ்சள் எல்லாத்தையும் போட்டுட்டு வளையல் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு தேங்காய் வைத்து மஞ்சள் குங்குமம் இட்டு அதற்கு வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் பிட்டு இந்த மாதிரி நம்மக்கிட்ட புடவையாக இருந்தால் கூட புடவையாக போட்டுக்கலாம். இல்லை ப்ளவுஸ் பிட்டு வச்சு நம்ம நகைகள்லாம் அணிவிச்சு நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம். இது வந்து கலசம் வைத்து கொலு வைத்து வழிபாடு செய்யலாம். இப்போ வந்து கலசம் வைக்காதவங்க எப்படி வழிபாடு செய்யலாமா அடுத்து பார்க்கலாம். ஆனால் 9 நாட்களும் கட்டாயமாக கலசம் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு. கொலு வைக்காட்டாலும் பரவாயில்ல, கலசம் வைத்து வழிபாடுறது ரொம்ப சிறப்பு. இப்போ கலசமும் வைக்க முடியல அப்படிங்கிறவங்க வந்து 9 நாட்களும் ஒரு குத்துவிளக்கு அதாவது திருவிளக்கு பூஜை பண்ணுவதே போதும். நீங்கள் கோயில்களில் பார்த்துருப்பீங்க 9 நாட்களும் திருவிளக்கு பூஜை ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. நம்ம வந்து கோயில் பக்கத்தில் இருக்கிறவங்க திருவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு 9 நாட்களும் வழிபாடு செய்யலாம். பக்கத்தில் கோயில் இல்லை, இப்போ வந்து அம்மன் கோயிலில் தான் திருவிளக்கு பூஜை பண்ணுவாங்க, பக்கத்தில் துர்க்கை அம்மன் கோயில் இல்லை அப்படின்னு நீங்கள் வீட்டிலே இருந்தபடி தினமும் மாலை 7:30 to 8:30 இல்லைன்னா 6 மணிக்கு மேலே தினமும் எந்த நேரத்தில் நீங்கள் திருவிளக்கு பூஜை பண்ணுறீங்களோ அதே நேரத்தில் 9 நாட்களும் தொடர்ந்து நீங்கள் வந்து திருவிளக்கு பூஜை பண்ணிக்கலாம். 108 போற்றி சொல்லி, ஏன்னா குத்து விளக்கில் 3 தேவியும் 3 தேவர்களும் அதில் குடியிருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம 3 பேருக்கு தான் நம்ம பூஜை பண்ணுறோம். அந்த 3 பேரும் அந்த திருவிளக்கில் இருக்கிறாங்க. அவங்கள வந்து தினமும் குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணி பூ வைத்து நம்ம வந்து முடிந்தால் நம்ம அந்த குத்து விளக்குக்கு வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 5 முகமும் விளக்கேற்றி வைத்துட்டு
திருவிளக்கு போற்றி 108 போற்றி இருக்கும், அதை சொல்லி நம்ம அர்ச்சனை செய்து நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 9 நாட்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான முறை. இந்த 9 நாட்களும் திருவிளக்கு பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புனே சொல்லலாம். இப்போ வந்து கலசம் வைக்கிறவங்க வைக்காதவங்களுக்கு கூட இந்த திருவிளக்கு பூஜையை பண்ணி ரொம்ப சிறப்பாக இந்த 9 நாட்களும் கொண்டாடலாம். தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம அசைவம் இந்த மாதிரிலாம் வந்து சமைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதற்கப்புறம் வந்து தினமும் அன்றாட காலை மாலை விளக்கிட்டு வைங்க. கட்டாயமாக காலையும் மாலையும் தினமும் வாசலில் வந்து மஞ்சள் தண்ணீர் தெளிச்சுட்டு நம்ம வந்து கோலம் போட்டுக்கலாம். மா கோலம் போடுறது ரொம்ப சிறப்பு. போட்டு மாவிளை தோரணை நவராத்திரி ஆரம்பிக்கிற அன்னைக்கு காலையில் கட்டிடுங்க. கட்டிட்டு 9 நாட்களும் அந்த இது மாவிளை தோரணை இருக்கட்டும், முடிஞ்ச 2 நாட்களுக்கு ஒருக்கோ பக்கத்தில் மாமரம் இருந்தால் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து 9 நாட்களும் தொடர்ந்து வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சகல சௌபாக்கியமும் கட்டாயமாக கிடைக்கும். குழந்தைகளுக்கு கல்வியும் கிடைக்கும், தொழில் வச்சுருக்கவங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். நல்லா கல்வி, செல்வம், வீரம் இந்த மூன்றுமே வந்து இந்த 9 நாட்களில் நமக்கு கட்டாயமாக கிடைக்கும். இந்த 9 நாட்களும் ஒருவேளை வந்து கொண்டாட முடியல, அந்த பழக்கம்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி இது மட்டும் நம்ம கொண்டாடினா போதும். இது வந்து நம்ம கொண்டாடி பழக்கம் இல்லாதவங்க இது கொண்டாடிக்கலாம். ஆனால் தினமும் திருவிளக்கு பூஜை வீட்டிலே நம்ம ரொம்ப எளிமையான முறையில் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. 9 நாட்களும் ஒவ்வொரு நைவேத்தியம் வச்சு ஒவ்வொரு அர்ச்சனை பண்ணி நம்ம சிறப்பாக வழிபாடு செய்யலாம். 108 போற்றிகள் சொல்லலாம், மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிக்கலாம், துர்கியம்மன் குல பாடல்கள் படிக்கலாம், துர்கியம்மன் காயத்ரி மந்திரம், மகாலட்சுமி தாய் காயத்ரி மந்திரம், சரஸ்வதி தேவி காயத்ரி மந்திரம். இந்த 9 நாட்களும் நம்ம வந்து ரொம்ப தெய்வீக சக்தி தன்மையோட 9 நாட்களும் சிறப்பாக கொண்டாடலாம். நம்மக்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு நினச்சி எங்கவே கூடாது. இப்போ குலுபமாக வைக்கணும் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் ஆசைப்படுவீங்க, ஆனால் வைக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க. ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு வந்து பணம் பிரச்சனையாக இருக்கும், அதெல்லாம் நினைத்து எப்போவுமே கவலைப்படக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கொண்டாடணும். என்னோட சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், எதுவுமே இல்லைன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. கடன் பிரச்சனை இருக்குன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. மனம் வந்து தளர விடாதீங்க. தைரியமாக இருங்க. கட்டாயமாக அந்த கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாங்க, சீக்கிரமாக எல்லாமே சரி பண்ணுவாங்க. நம்பிக்கையோடு இருங்க. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்பிக்கையோடு இருங்க, கவலவே படாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாக சரியாயிடும். கவலைப்படாமல் ஒவ்வொரு பூஜையும் உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து கூட நம்ம வழிபாடு செய்யலாம். அந்த வழிபாட்டு மூலமாக நமக்கு நற்பலன்களும் கிடைக்கும். அதனால் வந்து நம்ம சிம்பிளாக எளிமையான முறையில் நைவேத்தியம் கூட வச்சு வழிபாடு செய்யலாம். ஒரு நாளைக்கு வந்து கல்கண்டு, ஒரு நாளைக்கு வந்து பால், இந்த மாதிரி ரொம்ப எளிமையான முறையில் வந்து நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வழிபாடு செய்யுங்க, போதும். அம்பிகை அம்மன் நம்மக்கிட்ட ஒன்றே ஒன்று தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம அவங்கக்கிட்ட சரணாகதியை அடைந்து அவங்கள மனதார நம்பி அவங்க நமக்கு கேட்டது எல்லாமே தருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் மனதார நம்பி வழிபாடு செஞ்சால் போதும். இந்த 9 நாட்கள் நவராத்திரியில் நம்ம ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொருத்தருக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். கட்டாயமாக வந்து நம்மளுடைய வேண்டுதல் எல்லாம் அந்த தாய் வந்து நிறைவேற்றி வைப்பாங்க. எல்லாருக்குமே இருக்கிற கஷ்டங்கள் தீரணும், பண கஷ்டமும் தீரணும், மன கஷ்டமும் தீரணும். எல்லாருமே சகல சௌபாகியத்துடன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே நல்லா வாழணுங்கிறத கட்டாயமாக சுவாமிகிட்ட வேண்டிப்போம். கட்டாயமாக அந்த அம்மன் வந்து கல்வி, செல்வம், வீரம் எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த ஆன்மீக தகவல் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.